ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசின்ஸ் பார்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்ந்த இறால் தொக்கு. கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் 15 காஞ்ச மிளகாவை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட முழு பூண்டு சேர்த்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகும்படி நல்லா வதக்கிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காஞ்ச இறால் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். காஞ்ச இறால் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால 1 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்க இறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கலாம். இறா நல்லா ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காஞ்ச இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.